வணக்கம் தாய்மண் செய்திகள். இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றிய கப்பல் எப்போது வரும்? இலங்கைக்கான எரிபொருளை ஏற்றிய கப்பல் எப்போது வரும் என்ற பிரச்சினை இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டன. இதன் போது பேசிய இலங்கையின் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இவ்வாறு கூறினார். இலங்கைக்கான எரிபொருளை ஏற்றிய கப்பல் எதிர்வரும் 12-15 திகதிகளில் வரும் என கூறப்பட்டது. ஆனால் அவ்வாறான கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரப்போவதில்லை. அதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு எரிபொருளை கொண்டு வருவதற்காக தற்போது வரை ஒரு கப்பல் மாத்திரமே உறுதியாக வரும் என கூற முடியும். அதுவும் அந்த கப்பல் எதிர்வரும் 22-ஆம் திகதிக்கு பின்னரே வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு எரிபொருளை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருளை தற்போது கூடிய விலைக்கு கொள்வனவு செய்து வருகின்றனர். இலங்கைக்கு எரிபொருள் விநியோகம் செய்வதற்கு வேறு எந்த விநியோகஸ்தர்களும் முன்வரவில்லை. தற்போது ஒரே ஒரு விநியோகஸ்தர் மட்டுமே முன்வந்துள்ளனர். அதுவும் அதிகூடிய விலைக்கு விநியோகம் செய்யும் விநியோகஸ்தர்களே தற்போது இலங்கைக்கான எரிபொருள் கப்பலை அனுப்புவதற்கு தயாராக உள்ளனர். இதேவேளை உலக சந்தையில் மசகு எண்ணெய் 10% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்பட்ட போதும் இலங்கை கூடிய விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வது ஏன் கேள்வி எழுப்பப்பட்டது. இதேவேளை அரசாங்கம் தமக்கான எரிபொருளை வழங்கும் என்ற எதிர்பார்ப்புடன் பல நாட்களாக வீதிகளில் பொதுமக்கள் காத்து கிடக்கின்றனர். மறுபுறம் வீதிகளில் எரிபொருள் வரிசையில் நின்ற சுமார் 15 பேர் வரை இதுவரை மரணமடைந்துள்ளனர். இந்நிலையில் இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் செய்யும் கப்பல் எப்போது வரும் என்று தெரியாத நிலையில் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தாய்மண் செய்திகளுக்காக மலர்விழி. நித்திரம் இல்லாம சாப்பாடு இல்ல, காலை சாப்பாடு இல்ல, மதிய சாப்பாடு இல்லாம நாங்க இன்னைக்கு ஆனா அந்த செட் போடணும் வந்து சொன்னதால நாங்க லைன் பண்ணிட்டு என்னன்னு சொன்னா அவங்க வந்து தருவோம், கண்டிப்பா உறுதிப்படுத்தி தருவோம் சொன்னதால நாங்க இவ்வளவு நிக்கோம். ஆனா அவர் வந்து இந்த 5 நாளைக்கு வந்து பார்க்கவும் இல்ல, இங்க கேட்கவும் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. அந்த சொல்லி போட்டு போன மாத்திரம் தான் நாங்க எங்கிட்ட இடிக்கு பெற்றோம், நாங்க தருவோம் இல்லன்னு சொல்லியிருந்தா நாங்க ஒரு தரையும் கூட தின்னு மாட்டோம். நாங்க போய் எங்கட வீட்டுல இருக்க பிள்ளைய கூட்டி நாங்க போன் கூட கழுவல்லை. காலை சாப்பாடு இல்ல, மதிய சாப்பாடு இல்ல, புளி தோழி தாஞ்சிடும் ஐயா, பெட்ரோல் இல்ல, புளி தோழிக்கு போறதுக்கு பெட்ரோல் இருந்தா தான் நாங்க போகலாம். நான் உன்னிச்சேர்ந்து வந்திருக்கேன், உன்னிச்சேர்ந்து பைக்கை நான் இப்ப கூட்டிட்டு போயிருமா உன்னிச்சைக்கு? யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மொட்டை கலப்பு இருந்து உன்னிச்சைக்கு கூட்டி போயிருமா பைக்கு? ஆனா பெட்ரோல் இல்ல.